இனிய சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் ரசம் அதோடு சேர்த்து கண்ணக்கிழங்கு ஃப்ரையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து மூணு பீஸ் பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மூணு பீஸ் தக்காளி. இந்த தக்காளி வந்து நான் சுடுதண்ணில் போட்டு இந்த தோலை மட்டும் அப்படியே எடுத்துடுவேன், அதனால் நான் அது சுடுதண்ணில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அப்புறம் ஒரு எட்டு பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வடிகட்டி வச்சுருக்கோம், அஞ்சு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்ம மிளகு, சீரகம், கொஞ்சம் தனியாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து இந்த பூண்டு ஒரு பீஸ் இஞ்சியும் லைட்டாக அரைச்சிடலாம். இப்போ கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதோட. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், நான் வந்து அரை கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன், அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்தா போதும், மஞ்சத்தூள். அப்புறம் புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அப்புறம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் புளி கரைசல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பண்ணி வச்சுருந்தேன். இப்போ என்ன செய்யலாம், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும், நிறைய தண்ணி வேண்டாம். இதை அப்படியே நம்ம ஒரு ஆவி போட்டு எடுத்துடலாம். ஒரு அஞ்சிலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். லைட்டாக வெந்தால் போதும், அரை வேக்காடு வெந்தால் போதும். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்ம இந்த கருணக்கிழங்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுருவோம். இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம், அரைச்சி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கொஞ்சம் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே போட வேண்டாம். வடிகட்டிக்கலாம், தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். பாத்திரத்தை வச்சு இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், அது கூடவே பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய், அரைச்சிருக்க ரசப்பொடியும் சேர்த்துடலாம் இதோட. அப்புறமா தக்காளியும் சேர்த்துடலாம், உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20-25 கிராம் அளவு தோரம் பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன், இதுவும் அதோடு சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். அப்படியே ஒன்ஸ் வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை இதோடு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கிழங்கு ரெடி ஆகிடுச்சு, தண்ணியெலாம் வத்திடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக இது லைட்டாக பொங்கி வந்தோடனே ஒரு கொதி கொதிச்சோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்த்தேன், ரசம் ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தோசைக்கல் வச்சுட்டு இந்த காய் ஃப்ரை பண்ண கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒன்று எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த காய் வந்து ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு, திரும்ப இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சு, இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா காயையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ண பைனாப்பிள் ரசமும் கருணக்கிழங்கு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரை பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்